அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, சுகர்கேன் ஹார்வெஸ்டருக்கு வந்து ஏதாவது சப்சிடி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கவர்மெண்ட்டிலேருந்து, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சுகர்கேன் ஹார்வெஸ்டருக்கு என்ன சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்றதையும், அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் வந்து லோனில் போனீங்க அப்படின்னா ஒரு ஸ்கீமில் வந்து அட்டாச் பண்ணி சப்சிடி ப்ளஸ் வந்து 3% வட்டி மானியம் அது எல்லாமே வந்து சேர்த்து வாங்கலாம். ஸோ அதையும் பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து சுகர்கேனோட ஹார்வெஸ்டருக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது, அதாவது இயந்திரமாக்கல் அப்படின்ற ஒரு திட்டம், அதாவது அக்ரி மிஷினரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கரும்பு ஹார்வெஸ்டருக்கு வந்து வாடகை மையம் நிறுவுதல், அதாவது நீங்கள் வந்து கரும்பு சாகுபடி உள்ள இடத்துல, இப்போ உதாரணத்துக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட வந்து பக்கத்தில் வந்து இந்த மாதிரி வந்து சுகர் உற்பத்தி பண்ணுறது, அதாவது சக்கரை ஆழ பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட்டோடு வந்து இந்த ஹார்வெஸ்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பொதுவாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஸ்கீமு. ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமை பொறுத்தவரை நீங்கள் எந்த ஒரு லோனு அந்த மாதிரிலாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒன்லி வந்து இந்த மாதிரி நான் வந்து கரும்பு ஹார்வெஸ்டர் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணலாம். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு நான் கரும்பு ஹார்வெஸ்ட் பண்ண உங்களை சுற்றி, இப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து நிறைய விவசாயிகள் கரும்பு உற்பத்தி வந்து பண்ணணும், ஏன்னா அப்போ தானே நீங்கள் வந்து கணக்கு காட்ட முடியும். இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து இவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாமே வந்து ரெடி பண்ணி இதை வந்து நம்ம பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட மெயின் நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா, கரும்பு சாகுபடியை வந்து இயந்திரமாக்கல் மூலம் விவசாயிகள் நிகர வருமானத்தை வந்து உயர்த்துறது தான், அதுதான் வந்து மெயினான நோக்கம். அதுக்கப்புறம் கரும்பு சாகுபடிக்கு ஏற்றவாறு நடவு முதல் அறுவடை வரை, அறுவடைக்கு பின்பு சோகை மேலாண்மை போன்ற அனைத்து பணிகளுக்கும் ஏற்ற வேளாண் இயந்திர கருவிகள் பயன்படுத்த விவசாயிகளை ஊக்குவிக்கப்படுகிறது. அதாவது கரும்பு ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன மிஷினரிஸ்லாம் யூஸ் ஆகுது, இப்போ உதாரணத்துக்கு கரும்பு நடவு பண்ணுறதுக்கு, இல்லை அதை டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லை அதை வந்து களை எடுக்கிற கருவி பண்ணுறதுக்கு. நீங்கள் ஹார்வெஸ்டர் தான் வாங்கணும்னு கிடையாது, இதில் என்னென்னலாம் மிக்ஸ் ஆகுதோ எல்லா மிஷினரிஸும் வந்து நீங்கள் வாங்கலாம், அதில் ஹார்வெஸ்டரையும் ஒன்றா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து 60% வந்து போடுறாங்க, மாநில அரசு வந்து 40% போட்டு மொத்தம் 100% அந்த மாதிரி வந்து நிதி வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து மானியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 லட்சம் மதிப்பீடான கரும்பு சாகுபடிக்கு ஏற்ற இயந்திரம் வந்து நீங்கள் வாடகை மையத்துக்கு வந்து அமைக்கணும், அதில் வந்து 40%, அதாவது 60 லட்சம் வந்து சப்சிடி கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஹார்வெஸ்டர் வாங்கிக்கலாம், இல்லை வந்து கரும்பு கலப்பறிக்கிறது வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரும்பு சம்மந்தப்பட்டது, அதாவது கரும்பை போடுறதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் உள்ள மெஷினரிஸை நீங்கள் 150 லட்சத்துக்கு உள்ள ப்ராஜெக்ட் போட்டிங்கன்னா 60 லட்சம் வந்து சப்சிடி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஹார்வெஸ்டருக்கு உள்ள சப்சிடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் எல்லா மாவட்டமுமே எலிஜிபிள் தான், சென்னை மட்டும் கிடையாது, அதாவது சென்னையில் உள்ள அட்ரஸில் இருந்தவங்க மட்டும் கிடையாது, மற்றபடி எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் கரும்பு சாகுபடிக்கு மட்டும்தான் அந்த வாடகை மையம் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சர்க்கரை ஆலைகளோடு இணைந்த தொழில் முனைவோர்களை வந்து டைப் பண்ணி காட்டணும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து கரும்பு சாகுபடி ஹார்வெஸ்டர் வந்து வாங்குறேன் அப்படின்னா, என்ன சுற்றிலும் ஒரு 100, 200, 300, 1000 விவசாயிகள் வந்து கரும்பு உற்பத்தி பண்ணி அதை வந்து நான் அறுவடை பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர்லாம் வந்து காமிக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து சப்சிடி வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஜெக்ட் போடுற பேஸு, இப்போ உதாரணத்துக்கு வாடகை மையம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக, அதாவது சுகர்கேன் சம்மந்தமாக நடவு முதல் அறுவடை வரைக்கும் உள்ள மிஷினரிஸ் எல்லாத்தையுமே எடுத்து, எல்லாமே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து நீங்கள் வந்து ஒரு வாடகை மையத்தில் வந்து வச்சு அதை வந்து என்ன பண்ணணும், நீங்களும் யூஸ் பண்ணிக்கணும், உங்களை சுற்றியில் உள்ள விவசாயிகளும் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஒரு 5 கிலோமீட்டர் இல்லை 10 கிலோமீட்டர், அதாவது வில்லேஜ் லெவல், அப்படி இல்லைன்னா வந்து தாலுக் லெவலில் நீங்கள் வந்து பண்ணணும். சிலப்போ வந்து சுகர்கேன் ஹார்வெஸ்டர் வந்து மாவட்டம் விட்டு மாவட்டம், ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்தில் போய் அறுவடை பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நான் பண்ண போகிறேன்னு கரெக்டாக வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உதாரணத்துக்கு இப்போ ஒரு 50 லட்சம் போடுறீங்க,
நடவு பண்ணுறது, களை பறிக்கிறது இந்த மாதிரி மிஷின் மட்டும் போகிறீங்கன்னா அதுக்கு மட்டும் 40% சப்சிடி கிடைக்கும். இல்லை நீங்கள் அறுவடை மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் 40% கிடைக்கும். அதிகபட்சமாக 60 லட்சத்தை வந்து தாண்டாது. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு டேப்லெட் காலை மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து வாடகை மையம் நீங்கள் 10 லட்சத்துக்கும் நிரூபிக்கலாம், 25 லட்சத்துக்கும் போட்டுக்கலாம், 40 லட்சத்துக்கும் போட்டுக்கலாம், 60 லட்சத்துக்கும் போட்டுக்கலாம், 60 லட்சத்துக்கும் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் 150 லட்சத்துக்கும் போட்டுக்கலாம். நீங்கள் எப்படி போடுறீங்களோ அதுக்கு 40% சப்சிடி வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஹார்வெஸ்டருக்காக உள்ள சப்சிடி. ஸோ இதை வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கொடுக்கணும் agrimachinery.com அப்படின்ற வெப்சைட் மூலமாக. அதற்கப்புறம் உங்களோட வேளாண் பொருளியல் துறையில் நேரடியாக போய் அணுகியும் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஆன்லைனில் அப்ளிகேஷனை கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து சப்சிடிக்காக உள்ளது. அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு லோனு அந்த மாதிரிலாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் கை காசை போட்டுட்டு நீங்கள் வந்து ஹார்வெஸ்டர் எடுக்கிறீங்கன்னா ஹார்வெஸ்டர் எடுத்துட்டு அதுக்கு வந்து மானியத்தை வாங்கிக்கலாம். ஆனால் அதில் வந்து 3 விஷயம் வந்து கடைப்பிடிக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு ஏற்றது இப்போ வந்து அறுவடை மிஷின் அப்படின்னா நீங்கள் வந்து அதை 1 கோடி, 1.5 கோடி, 2 கோடி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் கவர்மெண்ட் வந்து ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இவ்வளவுக்கு தான் சப்சிடி அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டில் தான் வந்து மானியம் கிடைக்கும் ஒன்று. அதுக்கப்புறம் அப்ரூவட் டீலர்கிட்ட தான் நீங்கள் வந்து வாங்கணும். அதாவது அந்த கவர்மெண்ட்டே வந்து சொல்லியிருப்பாங்க இத்தனை பேர் வந்து ஆர்த்தரைசர் டீலராக இருக்காங்க அப்படின்னு. அவங்கக்கிட்ட தான் நீங்கள் வந்து மெஷினரிஸை வாங்கணும். ஏன்னா அவங்க தான் சப்சிடியோட ஏற்று கொட்டேஷன்லாம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ கரும்பு ஹார்வெஸ்டர் பண்ணுறதுக்கு 150 லட்சம் வரைக்கும் மெஷினரிஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதில் உங்களுக்கு 60 லட்சம் வரைக்கும் சப்சிடி கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் லோனு அந்த மாதிரிலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை, கை காசு போட்டு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து என்டையராக ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமு. அதற்கப்புறம் ரெண்டாவதாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இங்கேயும் வந்து 2 கோடி வரைக்கும் ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம். இந்த ஸ்கீமோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அக்ரி இன்ஃப்ரா ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஹஸ்டம் ஹையரிங் சென்டர் அப்படின்றது ஒன்று வந்து எலிஜிபிளாக இருக்குது, அதான் வாடகை மையம் வந்து நிறுவுதல். இப்போ இதில் வந்து நீங்கள் 2.5 கோடி வரைக்கும் ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம். 3% வட்டி மானியமாக வந்து வாங்கிக்கலாம். கம்மியான இடத்த அடமானம் கொடுத்துட்டு 2.5 கோடி வரைக்கும் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம். 7 வருஷம் நீங்கள் வந்து அதை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 7 வருஷம் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த 7 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு 3% வந்து வட்டி மானியமாக கிடைக்கும். அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா சப்சிடி ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமு, அந்த ஸ்கீமையும் இதில் வந்து இணைச்சிக்கலாம். ஸோ நீங்கள் மானியம் மட்டும் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு ஸ்கீமில் பண்ணுங்கள். மானியம் வித்து லோனோட பண்ணணும் அப்படின்னா இந்த அக்ரி இன்ஃப்ரா ஃபண்டு அதில் வந்து பாருங்கள். இதை பற்றி இன்னும் ஏதாவது டீட்டெயிலாக சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி ஆல்ரெடியே டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த அக்ரி இன்ஃப்ரா ஃபண்டு அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு இந்த கொரோனா டைமில் வந்த ஸ்கீமு, நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து போட்டுக்கலாம், கம்மியான இடத்த கொடுத்துட்டு அடமானம் கொடுத்துட்டு அதிகபட்சமாக லோன் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வட்டி மானியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடி எங்கே கொடுக்குறாங்களோ அந்த சப்சிடியை வந்து இதில் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 பெனிஃபிட்டும் அக்ரி இன்ஃப்ரா ஃபண்டில் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ வந்து நீங்கள் சுகர்கேன் ஹார்வெஸ்டர் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இந்த ஸ்கீம்லேயும் அப்ளை பண்ணி 3% வட்டியையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து அந்த 40% சப்சிடி 60 லட்சம் சப்சிடியை அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ லோனு தேவை, லோன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை லோன் இல்லை என்கிட்ட கை காசு இருக்குது நான் வந்து மிஷினரிஸ் மட்டும்தான் வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமில் வாங்கிக்கோங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது வந்து எப்படி சொல்கிறது, நான் அந்த சுற்றிலும் உள்ள வட்டாரம் அதுக்கப்புறம் ஃபண்டு அலோகேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷனை கொடுத்தா தான் வந்து தெரியும் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபண்டு வந்து இந்த கரும்பு ஹார்வெஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தங்களுக்கு இல்லை 2 மாவட்டத்துக்கு ஒருத்தங்களுக்கு அப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ ஆனால் ஃபண்ட் அலோகேஷன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த வருஷம் இப்போ கொடுக்குறீங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து பட்ஜெட் வரக்கூடிய டைம், ஸோ இப்போ கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ சுகர்கேன் ஹார்வெஸ்டருக்கு இந்த 2 ஸ்கீமையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். பாய் பாய்.